ஹாய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.19 செகண்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி இன்டு கியூ அண்ட் பி இஸ் த ஆர்டர் ஆஃப் கியூ இன்டு ஆர், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏ இன்டு பி அண்ட் பி இன்டு ஏன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் எது கண்டுபிடிக்கணும், ஏ இன்டு பி அண்ட் பி இன்டு ஏ வந்து நம்ம இது ரெண்டோட ஆர்டர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஏவோடது என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோடது பி இன்டு கியூன்னு கொடுத்துருக்காங்களா. ஏ இஸ் த ஆர்டர் ஆஃப், ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி இன்டு கியூ அண்ட் பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ இன்டு ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ இன்டு பி அண்ட் பி இன்டு ஏதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஏ இன்டு பி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்டு பினா நம்மளுக்கு என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் ஏ எழுதுவோம் P இன்ட்டு கியூ அண்ட் நெக்ஸ்ட்டு பி பார்த்திங்கன்னா கியூ இன்ட்டு ஆர்னு வரும். இப்போ நம்ம ரெண்டையும் இப்போ ப்ராடக்டில் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த இதில் காலம் அண்ட் ரோ நம்மளுக்கு சேமாக இருந்துச்சு. காலம் ஃபர்ஸ்ட் இதில் காலமும் அண்ட் செகண்ட் இதில் ரோவும் நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்போ மல்டிப்ளிகேஷன் பாசிபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ ஏ இன்ட்டு பி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி இன்ட்டு ஆர்ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இதுதானே ஆன்சர், த The order of AB பார்த்தீங்கன்னா P இன்ட்டு ஆர், இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் B இன்ட்டு ஏன் இருக்கா, அதோட நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கணுமா. அப்போ B அண்ட் ஏனா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு B வரும், நெக்ஸ்ட்டு தான் நமக்கு A வரும். அப்போ B பார்த்தீங்கன்னா Q இன்ட்டு ஆர் அண்ட் A பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு P இன்ட்டு Qன்னு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலம் என்றோ நம்மளுக்கு சேமாகவே இல்லைல்ல, காலமும் ரோவும் நம்மளுக்கு சேமாக இல்லை. அப்போ நம்மளுக்கு காலம் அண்ட் ரோ சேமாக இல்லைன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து நாட் பாசிபிள். அப்போ தேஃபோர் த ஆர்டர் வில் நாட் ஃபார்ம் இன் பி இன்ட்டு ஏல, நம்மளுக்கு ஆர்டர் வந்து ஃபார்ம் ஆகாது. அப்போ தேஃபோர் இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட் டிஃபைன்ட், therefore it is not defined நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு இதில் காலம் அண்ட் ரோ நம்மளுக்கு சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதில் சேம் இல்லாதங்காட்டி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் கிடையாது. அதனால தான் the order will not form in B into A, அதனால் therefore it is not defined. அண்ட் இதுக்கு நம்மளுக்கு ஆர்டர் வந்து பாசிபிள் தெரியும், அதனால் ஏ பி ஈக்குவல் டு அண்ட் இதில் ரோ அண்ட் இதில் காலம் கட்டி பி இன்ட்டு ஆர் எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.